அண்ணா வணக்கங்கண்ணா, எங்களோட அழைப்பை ஏற்று இந்த மைலேஜ் டெஸ்டிங் கேம்ப்புக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் இந்த வண்டி ஓட்டி பார்த்தீங்க இல்லையா? இப்போது இதுக்கு முன்னாடி என்ன வண்டி வச்சுருந்தீங்க? ஸோ இப்போ இந்த வண்டி ஓட்டும் போது அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அந்த வண்டியில் இல்லாத இந்த வண்டியில் என்ன இருக்குது, உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுத்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை பற்றி கேட்குறேன். உங்களோட ஃபீட்பேக். இதுக்கு முன்னாடி பஜாஜ் தான் இதை வச்சு ஓட்டினிருக்கிறோம். சரிங்க, இப்போ இந்த வண்டி ஓட்டும் போது இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குன்னா நல்ல சீட்டு கெப்பாசிட்டி, நல்ல போகிறது, வண்டி போகிறதே தெரியல, ஸ்மூத்தாக இருக்குது. அது பின்னாடி வைக்க நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆளுங்க பேசஞ்சர் உட்கார நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அது ஒன்று மட்டும்படி வச்சுருக்கீங்கண்ணா? இதுக்கு முன்னாடி பஜாஜ். பஜாஜ் பஜாஜ் எந்த ரூட்ல ஓட்டிருக்கீங்க? திருவள்ளூர்ல தான் ஓட்டிருக்கீங்க. உங்கள் பேருங்கண்ணா? சரவணன். ஓகே, வண்டியெல்லாம் நல்ல நைஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கீர் மட்டும் தான் டமால் டமால் ஒரு சத்தம். ஓகே, அதுதான் இந்த வண்டியெல்லாம். மற்றபடியெல்லாம் ஓகே. இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம் என்னங்க? பிடிச்சதுன்னா கம்ஃபர்டபுளாக இது. கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஓகே, மைலேஜ் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துச்சுன்னா? மைலேஜ் 50 வந்து. 50 கொடுத்து. இப்போ இந்த மைலேஜ் உங்களுக்கு சைடு ரொம்ப திருப்தியாக இருக்கா? பக்கா பக்காவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மைலேஜ் வந்து உங்கள் வண்டி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் திருப்பி இந்த வண்டியை ரெஃபர் பண்ணுவீங்களா? ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் கண்டிப்பாக ஸ்கூல் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக எடுக்கணும். ஓகே ஓகே, அந்த வண்டியில் காட்டியும் இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். பப்ளிக்கும் அதான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ.